हाय फ्रेंड्स, वेलकम टू विलेज महत्व चेनल। इनकी नाम पार्ककूर महत्व कुरीपन पाती दिनमूम इर क्रा सापड़ा नम्बे उड़ी पल विधान नन्मपी इनकी नाम पाकपर दिनमूम इव ने मटे इर क्रा मटे मं सापड़ सापिटी सुंदे उड़े பல விதமான நோய்களை குணப்படுத்தி மற்றும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பல மடங்கு மேம்படுத்துகிறது. அது என்னென்னு சொல்லி இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் வில்லேஜ் மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இரவு நேரங்களில் நாம் சாப்பிட்ட உணவு ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஜீரணமாகாது. இப்படி ஜீரணமாகாததுனால அவங்களுக்கு அசிடிட்டி ஏற்படும், அதாவது நெஞ்செரிச்சல் ஏற்படும். அதனால் நம்ம இரவு நேரங்களில் 2 கிராம் சாப்பிடும் பொழுது நம்ம இரவில் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் எளிதில் ஜீரணமடையும். அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நெஞ்செரிச்சல் சீக்கிரமாக குணமடைகிறது. அதே மாதிரி நம்ம இரவு நேரங்களில் நம்ம 2 கிராம் சாப்பிடுவதால் நமக்கு சொத்தைப்பல் இருந்தாலும் சரி, அந்த சொத்தைப்பல்லுமே பார்த்திங்கன்னா முற்றிலுமாக அந்த சொத்தைப்பல்ல இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் முற்றிலுமாக வெளியேறி சொத்தைப்பல் குணமாகும். இரவு நேரங்களில் 2 கிராம் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய மூக்கடைப்பு மற்றும் நெஞ்சிலே தேங்கி இருக்கக்கூடிய நாள்பட்ட கட்டியான சளி கூட முற்றிலுமாக கரைந்து காலை போகும் மலத்திலே வெளியேறிவிடும். அந்த அளவுக்கு கிராம்பு நம்மளுடைய உடலில் பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடியது. மேலும் இந்த கிராம்பு 2 கிராம் மட்டும் போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணியை நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்னாடி குடித்து வந்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் எடை என்பது மலமளவென்று குறையும். ஏன்னா இந்த கிராம்பு நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை முற்றிலுமாக கரைத்து வெளியேற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் என்பது இருக்கும், அந்த வாய் துர்நாற்றத்தையும் முற்றிலுமாக சரி செய்யக்கூடியது இந்த கிராம்பு. அதனால் கிராம்பு தினந்தோறும் 2 மட்டும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை ஒரு மருத்துவத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.